वेङ्कटनाथार्यकविकार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि अस्मत् गुरुपरम्पराये नमः. இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துல பொதுவாக இந்த மாதிரி சத் சப்தம் என்ன, அசத் சப்தம் என்ன, அவ்யாகிருத சப்தம் என்ன, இந்த மூணுமே அவ்யக்தம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சாங்கியன் சொல்ற பிரதானத்தை தான் சொல்றது அப்படின்ட்டு சாங்கியன் ஆக்ஷேபிக்க, அது கிடையாது, இவையெல்லாம் வந்து சாங்கிய தத்துவத்தை சொல்லவே சொல்லாது. ஏன்னா அங்க சர்வஜ்ஞ சப்தம் இருக்கு, சர்வசக்தி சப்தம் இருக்கு, அது மாதிரி சுவாபாவிக ஞான பிளக்கிரியாச்சுன்னா எந்த எந்த பிரகரணத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்களை அவன் உதாகரிச்சானோ அந்தந்த பிரகரணங்கள்லயே பரமாத்மாவுக்கு தேவைப்படுற லிங்கம் அடையாளங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்பரிய லிங்கம் எல்லாத்தையும் சொல்லி நேற்று முடிச்சோம். இப்போ இந்த வாக்கியத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லு அப்படின்னு அவன் கேட்கிறான். என்னென்ன வாக்கியம், அசத்வாயுதம் அக்ராசீத், அது மாதிரி சதேவ சௌமியதம் அக்ராசீத், சத்தேதம் தரிஹி அவ்யாகதம் ஆசீத், ஆத்மாவாயுதமேகேவ அக்ராசீத், இத மாதிரி வாக்கியங்கள் நிறைய இருக்கு இல்லையா. அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்ல போறேன், ஏன்னா ஆசீத் ஆசீத்ன்னு இருக்கு, இருந்ததுன்னு இருக்கு உண்மை, ஆனால் முதல்ல அசத்தா இருந்தது, அவ்யாகிருதமா இருந்தது, இதெல்லாம் எங்க இதுதானே வருது. நீங்க சர்வஜத்துவம் இருக்கு, சர்வசக்தித்துவம் இருக்கு, சுவாபாவிகமான ஞானம் பலன் கிரியை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சொல்லிட்டு போற, அது பிரம்மத்தில் இருந்துட்டு போட்டோம். இங்க இந்த வாக்கியங்கள்ல சொல்லப்பட்ட சச்சப்தமோ அசச்சப்தமோ, அவ்யாகிருத சப்தமோ வியாகிருத சப்தமோ, இவர்களுக்கு எல்லாம் என்ன பொருள். அதாவது நைவ கிஞ்சன ஆசீத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு, அந்த நைவ கிஞ்சன ஆசீத் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்ல போறேன், என்ன உனக்கு விரோதமாகவே வருது. நைவேக கிஞ்சன ஆசீத் அக்ர ஆசீத் அப்படின்லாம் இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அது வந்து நாங்க சொல்றது ஒத்துக்கலாம், இல்லைன்னா பௌத்தன் சொல்றது, வைசேடிகன் சொல்றது, இப்படி அதாவது இப்ப சாங்கியம் நமக்கு விரோதம் வரைச்ச ரெண்டு பேரும் சத்காரியவாதிகள், ரெண்டு பேரும் சத்காரியவாதியா இருக்கிறது, ரெண்டு பேருக்குள்ளயும் பரஸ்பர விரோதம் வருது. எப்படி வருது அப்படின்னாக்கா அவன் சொல்ற காரிய காரண பாவம் ஒரு விதமா இருக்கு, நாம சொல்ற சொற்காரியவாதம் ஒரு விதம், அத்வைதிகள் சொல்ற சொற்காரியவாதம் ஒரு விதம், அதே இவாள்லாம் அந்த வைசேஷிகள் நையாயிகள் அவள்லாம் அசத்காரியவாதத்தை சொல்றா. கொஞ்சம் புரியும் சொல்ல, என்னால முடிஞ்ச வரையும் சுலபமா சொல்ல விஞ்ஞாபிக்க பாக்குறேன். நம்ம சித்தாந்தத்துல எப்படின்னாக்கா காரணம் காரியம்ங்கிற ஒரு நிலையை அடைகிறது, காரணம் காரியம்ங்கிற ஒரு நிலையை அடைகிறது. எப்படின்னா ஒரு குழந்தையா இருக்குது, பாலகனா மாறுறான், வாலிபனா மாறுறான், வயோவர்தனா மாறிடுறான், இப்போ ஒரே உடம்பு தானே, ஒரே உடம்பு பல நிலைகள் அடைஞ்ச அதுக்கு பேர் ஒண்டிதான் மாறுறது. உண்மையிலே பார்த்தோம்னாக்க அந்த உடம்புடைய அவஸ்தைகள் தான் மாறுறதே தவிர்த்து உடம்பு அப்படியே இருக்கு, மூலப்பொருள் அப்படியே இருக்கு, அது மாறிண்டே இருக்கு. அவஸ்தைகள், அந்த அவஸ்தைகள் நிலைகள், நிலைகள்லாம் மாறுறது, தசைகள் மாறுறது, இந்த தசைகள் தான் மாறுதுன்றதுனால சொற்காரியவாதம் அப்படியே இருக்குன்னு நாம சொல்றோம். மண்ணு கடம், மண்ணு கபாலம், கடம் கபாலம், மண்ணு எப்படி மாறிண்டே இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னுட்டு நாம சொல்லிட்டு போயிடுறோம். அதே இங்க வந்து சாங்கியம் என்ன சொல்றான்னாக்கா காரணம்தான் காரியமே அப்படிங்கிறோம், காரணத்துல காரியம் இருக்கு, அது வெளிக்கொணரப்படுறது அப்படின்னு சொல்றோம். பாத்துக்கோங்க, காரணம்ன்றது எதுவோ அதுல காரியம் இருக்கு. அவன் அதுக்கு உதாரணம் சொல்றான், சில தைலவத்து தாரு வன்னிவத்து அப்படின்னு சொல்றான், எள்ளு இருக்கு, எள்ளுல எண்ணெய் இருக்கு, எள்ளுல எண்ணெய் இல்லைன்னா என்ன வருமா, அது எள்ளுல எண்ணெய் இல்லைன்னா வரவே வராதே, அது அங்க இருக்கவே தான் வருது, அதனால காரணத்துல காரியம் இருக்கு, இதுதான் சொற்காரியவாதம் அப்படின்னு சாங்கியம் சொல்றான். நாம சொல்றது தசைகள் தான் மாறுறது, மூலப்பொருள் அப்படியே இருக்குன்னு சொல்றோம். அவன் அப்படி சொல்லல, காரணத்துல காரியம் இருக்கு, அது வெளில வருது, விறகுல நெருப்பு இருக்கு, இல்லைன்னா அது எப்படி எரியும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அத மாதிரி சாங்கியனுடைய சித்தாந்தம் அப்படி போறது, அத்வைதிகள் எப்படி சொல்றான்னாக்கா பிரம்மன் ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அந்த பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமா மாறுறது,
இதுல சூக்ம சித்தஜித்து சூழ சித்தஜித்துலாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாம் பிரம்மன் தான். அந்த பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமா மாறி போயிடுச்சு, அது சத்காரிவாதம் அவன் சொல்றான். அதனால எல்லாம் அசத்தியம் அவன் சித்தாந்தத்துல. சாங்கியம் சித்தாந்தத்திலையும் நம்ம சித்தாந்தத்திலையும் எல்லாம் சத்தியம் உண்மையானது. ஆனால் அவன் சொல்றது காரணத்துல காரியம் இருக்கு, நாம சொல்றதோ காரணம் காரியம் இது ரெண்டுமே ஒரே வஸ்து என்ன பண்றதுன்னாக்கா பரிணாமத்தை அடைஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். காரணத்துல காரியம் இருக்குன்னு சொல்லல, சூக்ஷமா இருந்தது அது ஸ்தூலமா மாறுறது, தசைகள் மாறிண்டே இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதுதான் காரிய காரண பாவம்ன்றது. பின்னாடி ஒரு உதாரணம் சொல்ல போறேன். சூத்திரக்காரர் இவ வந்து ஒரு பொண்ணு பிறந்தது, ஒரு குழந்தை பிறந்தது, ஒரு குழந்தை பிறக்கிறது, அது யாரு என்ன குழந்தை பிறந்தது, பிள்ளை குழந்தை பிறந்தது, பொன் குழந்தை பிறந்ததுன்னு சொல்றோம். இப்ப அந்த பிறந்த குழந்தைக்கு பௌருஷமோ அல்லது பெண்மையோ ஆண்மையோ இருக்கா? நாமும் அந்த குழந்தையினுடைய பெண் குறியோ ஆண் குறியோ அதை பார்த்துட்டு பெண் ஆண் சொல்றமே தவிர்த்து, அந்த ஆணுக்குரிய பௌருஷமோ பெண்ணுக்குரிய கர்ப்ப அவஸ்தை அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் அப்ப இருக்கா? என்னன்னா அதெல்லாம் சூக்ஷமா இருக்கு. அது என்ன பண்றது, காலக்கிரமேன தசைகளை அடையச்ச அது மாறுறதுன்னு பின்னாடி சூத்திரக்காரர் சொல்ல போறாரு. அதாவது ஞானம் இருக்கா இல்லையான்னு சொல்ல வச்சு சொல்ல போற, அது எல்லாத்தையும் உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரியாக ஒரு தசைகளை நாம சிறந்து போறோம். இப்படி இந்த மூணு மதம் சத்காரியவாதம், அத்வைதி, விசிஷ்டாத்வைத வேதாந்தி, அந்த மாதிரி சாங்கியன், இப்படி மூணு பேர் இருக்கா. பௌத்தன் என்ன சொல்றான்னாக்கா சத்காரியவாதம்ன்றதே கிடையாது, எல்லாம் அசத்து இருக்குன்னு ஒரு வசதியே கிடையாதுன்றான் பௌத்தன் மாத்தியமிகன். எல்லாம் சூன்யம் தான் இருக்குன்றான் பௌத்தன். பாத்துக்கோங்களா, அவனும் அசத்காரியவாதி. வைசேஷிகன் அவனும் அசத்காரியவாதி, கனாத மகரிஷியனுடையது ரெண்டு பேரும் அசத்காரிய சொல்றா. ஆனா அவன் என்ன சொல்றான்னாக்கா மாத்தியமிகன் பௌத்தன் சொல்றது எல்லாமே சூன்யம், எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் லோகமே, ஒண்ணுமே கிடையாது, சூன்யம் தான். அதனால காரணம்னு உனக்கு சத்து இருந்தாதான் சத்து சொல்ல முடியும், எல்லாம் அசத்து தான் இருக்குது, இன்மை இல்லாமை தான் இருக்கு, இல்லாமை தான் இருக்குன்றதுனால நம்ம இதுக்கு இவ சத்காரிவாதத்தை ஒத்துக்காம மாத்தியமிகன் அசத்காரிவாதம்ன்றோம், சர்வம் சூன்யமே தத்துவம் அப்படின்னு சொல்றான். இததான் எம்பெருமானார் அவளை பரியாசம் பண்ற அத்வைதிகளை, நீ பிரச்சண்ட பௌத்தன், அதாவது மறைஞ்சின் இருக்கிற பௌத்தன், நீ அவன் எதுவுமே இல்லைன்னா நீ பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்ற, அவ்வளவுதான் வித்தியாசம். பிரம்ம உண்டி சத்தியம் இது எல்லாம் பொய்யின்ற, அவன் அத்தனையுமே பொய்யின்னு சொன்னான், அவ்வளவுதான் வித்தியாசம். நீ வேதத்தை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துன்னு நீ சொல்ற, அவன் வேதத்தை ஒத்துக்காமலே சொல்றான். அவன் வேதத்தை உத்துண்டா கூட அந்த வேதமும் அழிஞ்சு போயிடுறது, அதுவும் நித்யா அப்படின்னு சொல்றான் அத்வைதி. இதனால இப்படி சொல்றாரு. ஆக இந்த பௌத்தன் சொல்றது சர்வம் சூன்யம் அப்படின்னு அவளை சூன்யவாதிகள் பேர் வாழ்க்கை. அதனால அவன் அசுத்தாரி வார்த்தை சொல்றான். நையாய்க்கு என்ன சொல்றான், காரியம்னு ஒண்ணு முன்னாடி இல்லை, காரணம் இருந்தது, அதுக்கப்புறம் காரியம் ஆரம்பிக்கப்படுறது, இல்லாத காரியம் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுறது, அதனால இல்லாதது உண்டாததுனால இது அசத்காரியவாதம் தான் அவன் சொல்றான் நையாயகன். இப்போ இதில் நம்ம சித்தாந்தத்தை இப்படி தனியாக விட்டுடுங்கோ, அவ சாங்கியனுடைய தத்துவத்தை பார்த்துக்கோங்கோ. அதாவது காரணமே காரியமா இருக்கு, காரணத்துல காரியம் இருக்கு, அது வந்தது, அது வரவே வராது. அப்படி வந்ததுன்னு சொல்லிட்டா என்ன ஆகும் தெரியுமா, அவ காரணத்துல காரியம் இருக்கும் இல்லையோ, அப்ப எதுக்கு காரியம் பண்ணணும் நாமோ. இப்ப மண்ணுல கடம் இருக்கு, மண்ணில கடம் இருக்குன்னு அவன் சொல்லணும். அவன் மண்ணிலேயே பானை இருக்குன்னாக்கா அப்ப மண்ணில பானை அப்படியே வரட்டுமே, பானை மண்ணில பானையே இல்லையே, மண்ணில பானை இல்லை, இருந்ததுன்னாக்கா தானா பானை வந்துடணும், ஆனா பானை வரலையே, மண்ணில பானைன்றது வரலையே. நம்ம ஒரு காரியம் பண்ண வேண்டியது, ஒரு கொசம் வந்து என்ன பண்றான், மண் எடுத்துக்கிறான், ஜலத்தை கொட்டுறான், இது பண்றான், அதை நன்னாத்த செஞ்சு அதன் பிறகு ஒரு சக்கரத்து மேல வைக்கிறான், வச்சு கொம்பால தட்டி விடுறான், இப்படி ஜடத்தை உற்பத்தி பண்றான் கொசவன். இப்படி இந்த காரக காரியங்கள் இருக்கு பாருங்க, இது மாதிரி நம்ம காரியங்கள்லாம் பண்ற மூலியோ சாங்கிய பட்சத்துல அது விரோதமா போயிடும், விரோதமா போயிடும். முன்னாடி காரியன்றது காரணத்திலேயே இருந்ததுன்னாக்க அப்ப என்னத்துக்கு இந்த காரக வியாபாரங்கள்லாம், ஒரு கர்த்தா இருக்கான், ஒரு கர்மான் மண் இருக்கு, அதுக்கு ஜலம் வேணும், அதுக்கு பககாரியா சக்கரம் இருக்கணும், அதுக்கு ஒரு கொம்பு இருக்கணும், தண்டம் இருக்கணும்,
எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடுபடுத்தணும், அப்படித்தானே வருது. இப்ப இவைகள்லாம் காரணத்திலே காரியம் கொடுத்தோம்னா இந்த வியாபாரங்கள்லாம் வேண்டாமே, அதுக்கு அவன் பதில் சொல்லணும், அதுக்கு ஏதோ அவன் பதில் சொல்றான், அதுலேயும் மடக்கணும் வைசேஷிகன். அதனால அது வந்து என்னதான் இல்ல உள்ள இருக்கிறத வெளிக்குணரணும் மூலியம், வெளிக்குணரத்துக்கு வெளில இருந்து வெளில கொண்டு வரணும், அதுக்காக இது உபயோகப்படுறது அப்படின்னு அவன் சொல்றான். அது அதையே கிண்டல் பண்றது அப்படின்னாக்கா அந்த காரியம் இருந்ததா இல்லையா, அப்போ வெளிக்குறதுக்கு முன்னாடி காரியம் இருக்கா இல்லையா, இருந்ததுன்னாக்கா தானா வரட்டுமே, இல்லைன்னாக்கா அந்த காரக வியாபாரத்தினால தானே வருது, அப்ப அசுக்காரி தானே வருது, பின்னாடி வரப்போறது ஆரம்ப நாளிகரணத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல முதல் பாதத்துல. இதனால நீ வந்து காரக வியாபாரமே வியர்த்தமா போயிடுமே, அதனால உன் சித்தாந்தத்துல அது வராது. இந்த புதிக்ஷேபம் இருக்க நிராசனம் கண்டனம் பண்றது நமக்கு இஷ்டம்தான், அது சாங்கின கண்டனம் பண்றதுன்னுட்டு, அதாவது வைசேகமுகையான எம்பெருமானவர் கண்டனம் பண்றது அவ்வளவுதான். அதனால இந்த சாங்கிய பக்ஷம்ன்றது நிற்காது. அதன் பிறகு அத்வைதி பக்ஷம்ன்றது ஏற்கனவே சொல்லியாச்சு, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யான்னு சொன்னாக்க இது பொய்யா, நீ சொல்றது எல்லாமே எல்லாமே சத்தியம் சொல்ற சமயத்துல அதை பொய்யன்னு எப்படி சொல்ல முடியும், உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அத்தனையும் சத்தியம் தானே, அதை போய் நீ பொய்யன்னு சொல்ல முடியாது, பொய்யா இல்லையே எதுவுமே. ஏன்னா பிரத்யட்சமா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோமே, அப்படி இதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அப்புறம் பிரம்ம ஒன்பிதான் இருக்குது, அந்த பிரம்மத்தினுடைய இதுதான் இது அஜ்ஞான கல்பிதம் அப்படி அப்படின்னு நிறைய கல்பிச்சுட்டே போகணும். பொய்யே உண்மையை பேசுறவனுக்கு எல்லாம் அவன் கவலைப்படவே வேண்டாம், பொய் பேசுறவனுக்கு ஒரு பொய் பேசினாக்கா சங்கிலி தொடர் மாதிரி நிறைய பொய் சொல்லிட்டே வரணும். நீ வந்து கல்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டேன்னாக்கா ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஒன்று கல்பிச்சுட்டே வரணும். அதனால ஒன் பட்சத்தில் சத்காரியவாதம்ன்றது வரவே வராது அத்வைத பட்சத்தில், அதனால உங்க ரெண்டு பேர் பட்சத்துல வராது. இப்போ பௌத்தன் இருக்கான் வைசேஷிகன் இருக்கான் அவா பட்சத்திலையும் வராது. ஏன் அப்படின்னாக்கா நாங்க வந்து சத்காரியவாதம்ன்றது என்ன சொல்றோம், நாங்க வேதத்துல சொன்னதும் சொல்லிட்டு போறோம், இது நீ லோகத்தை வச்சு நீ பேசுற, லோகத்தை வச்சு பேசுற மண்ணில் கடை இருக்கான்லாம் கேட்கிற, நாங்க என்ன சொன்னோம் ஒரு நிலை தானே, மண்ணோட ஒரு நிலை ஒரு தசை அது கடமா மாறுறது, இன்னொரு நிலை கபாலமா மாறுறது, இன்னொரு நிலை மண்ணா மாறிடுறது அப்படின்னு சொல்றோம். இப்படி சொன்னதுனால எல்லாமே நிலைகள் தானே, அதுக்கு உடம்புடைய உதாரணத்துக்கு காமிச்சிருக்க ரெம்பிரமான சாங்கியனை பத்தி சொல்லச்ச வந்து என்ன திருஷ்டாந்த பாபான்னு சூத்திரம், திருஷ்டாந்தம் ஒரே உடம்பு, ஒரு ஆத்மா அவனுக்கு உடம்பு இருக்கு, அந்த உடம்புல உடம்புல பாலத்துவம் யுவத்துவம் சதுரத்துவம் இருக்கு, பால்யாவஸ்தா அது மாதிரி யவனாவஸ்தா அது மாதிரி சதிராவஸ்தா விருதாத்தம் இப்படி வயசானவனா இருக்கிறது, ஏன்னா ஒரே உடம்புல எப்படி இருக்கு தசைகள் தானே, அதை நீயே உத்துண்டாகணும் நானும் உத்துண்டாகணும். அதனாலயே சித்திக்கிட்டு அதை விட்டுட்டு நீ என்ன பிரிக்கோசரம் திருப்பி ஒன்று கல்பிக்கணும்னு பார்க்கறேன். நீங்க செய்யற அது சாதாரண ஒரு நியாயம் உண்டு, தத்தேதோரேவ தத்தே துத்வே மத்திய கிண்டேனே இதுவே லாகவமா முடிஞ்சிருச்சே, ஒரு தசையை ஒத்துக்கும் காரணத்தினுடைய தசை இருக்கு, ஒரு திரவியத்தினுடைய தசைகள் இருக்கு பாருங்கோ நிலைகள், அந்த நிலைகள்னாலேயே இது வந்து சமர்த்திக்கப்படுறதுன்னாக்கா அதை விட்டுட்டு நீ எதுக்கு ஒரு கல்பிக்க பார்க்குற, ஒரு பரமாணுன்னு ஒன்று கல்பிச்சு அந்த ரெண்டு பரமாணு சேரும், அப்புறம் அதெல்லாம் மூணு பரமாணுவாக சேரணும், அதன் பிறகு மகத்தைமானம் உண்டாகும் அதுலேருந்து வர்றதுன்னு அப்படின்னா நீ சொல்லணும். எத்தனையோ கல்பிச்சுட்டு போனோம் சித்தாந்தத்தில் அந்த வைசேஷிகன் சொல்லச்சு அந்த மாதிரி சொல்றத காட்டிடும், இதுவே போருமே. ஏன்னா உபநிடத்து வர காமிச்சு கொடுக்கறது என்ன அப்படின்னாக்கா எதா மிருத்தண்டே கேனே மிருத்தண்டேன ஏகேனே சர்வம்மன் மயம் விஜாத்தம் சியாத் எல்லாம் மண்ணு மண்ணை பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மண்மயம், கடசராவாதிகள் எல்லாமே மண்மயம் மண்மயமா ஆயிடுறது. ஒரு சொர்ணத்தை பார்க்கிறோம் தங்கம்னு தெரிஞ்சுட்டோம்னாக்கா லோகத்தில் இருக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள் அத்தனையும் சொர்ணமயம், சொர்ணமயம் அது எல்லாம் தங்கமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவன். அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல நீ இப்படி கல்பிக்கவே வேண்டாம், இப்போ ஒரு நிலைகளாலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடுறது அப்படி இருக்கு, எதுக்கோசனும் அசத்துவ அசத்காரியவாதம் நீ கல்பிக்கணும், அது கல்பிக்கவே வேண்டாம். அப்படி கல்பிச்சேன்னாக்க ஓம் சித்தாந்தம் தான் அடிபடும், ஏன்னா லோகத்துல அது சொல்லிடுத்து சுருதி சொல்றது ஏகேன மக்பெண்டேன சர்வம் நன்மையும் விஜாதம் பாதி
அது மாதிரி ஒரே தங்கம் சொர்ண கட்டி, அந்த சொர்ண கட்டியை தெரிஞ்சுட்டோம்னாக்க லோகத்தில் இருக்கிற ஆபரணங்கள் அனைத்தையும் அனைத்துமே சொர்ண கட்டியால உண்டானதுதான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கேன் லோகத்துல. அது மாதிரியாகவே இரும்பு, மண், தங்கம் எதுவா இருந்தாலும் அப்படிதான். இதான் காரியகாரண பாவமே, இது சுட்காரியவாதம் கரணம் பண்ண வயசுன. அந்த மாதிரியே இவன் பௌத்தன் இருக்கான் பாருங்கோ, இவாளையே கண்டனம் பண்ணிச்சா அவளை கண்டனம் பண்ணதுக்கு வேண்டவே வேண்டாம். லோகத்துல வஸ்து இருக்கா இல்லையா இல்லைன்னு நம்ம சொல்லணும், இல்லைன்னு சொல்றதுக்கு நீ ஏதாவது பிரமாணம் சொல்லு. பிரமாணம் சொன்னா அந்த பிரமாணம் உண்மையா இருக்கா இல்லையா? பிரமாணம் இருக்குன்னு சொல்லிட்டேன்னாக்க அவன் அசத்காரியாதமே போயிடும், எல்லாம் போய் சூன்யன்றதே போயிடும். பிரமாணமே இல்லைன்னாக்கா பிரமாணம் இல்லாத விஷயத்துல எப்படி நீ ஸ்தாபிப்பேன்? இதெல்லாம் மாத்திரிக்க கண்டனத்துல எல்லாம் சொல்ல போறேன். எம்பெருமானார் சூத்திரக்காரன் சொல்றாரு, எம்பெருமானும் சொல்றாரு. அதனால இந்த அசத்காரியவாதம்ன்றது சித்திக்கவே சித்திக்காது. சத்காரியவாதத்துல அத்வைதிகள் சொல்றதும் சித்திக்காது. அந்த மாதிரி சாங்கியம் சொல்றதும் சித்திக்காது. பிரம்மாத்மகமான நம்ம சொல்றமே பிரம்ம காரணவாதம்ன்றது, அது எல்லா உபநடத்தையும் கோர்த்து பார்த்தோம்னாக்க எல்லாம் சரியா அமைகிறோம். அப்படியானாக்க இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? சதேவ சுவாமி இதமக்கிற ஆசீர், அசத்வா இதமக்கிற ஆசீர், தத்வேதம் தருகி அவ்யாகிரம் ஆசீர், அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லணுமே, அதுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஆசீர்ன்றது இருந்தது அப்படின்னு அர்த்தம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு வஸ்து இருந்தது, ஏதோ ஒரு வஸ்து இருந்ததுன்னு சொல்லிட்டோம்னாக்க அந்த வஸ்து என்னவா இருந்தது? அசத்தாக இருந்தது, அவ்யாகிரதமாக இருந்தது அப்படின்னு நம்ம பதில் சொல்ல போனோம். அப்போ அசத்தா இருந்ததுன்னு சொல்லச்ச இந்த இருந்ததுன்றத வச்சுட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்லணும். நேற்று ஒரு விஷயம் சொன்னோம் பாருங்கோ, வந்து இந்த தாத்தர் இளைஞங்களை உபக்கிரம உபசமானம் ஒரே மாதிரி இருக்கும். உனக்கு இருக்குன்னு ஆரம்பிச்சுட்டாக்கா அது பாசிட்டிவ்ல வந்துருச்சு, பாசிட்டிவ்ல இருக்குன்னு ஆரம்பிச்சாக்கா பின்னாடி வர்றது அத்தனையும் பாசிட்டிவ்லயே வரணும். அண்மைய அண்மைய ரூபமாகவே வரணும், எதிர் நேர்மறையாகவே இருக்கணும், எதிர்மறையா இருக்கக்கூடாது, எதிரேக இதில் இருக்கக்கூடாது. இதான் உபக்கிரம உபசம் மாறத்துடைய சுரூபமே. உபக்கிரமம் எப்படி இருக்கோ அப்படியே உபசம் மாறமும் போனோம். ஆசீத்துன்னு ஆரம்பிச்சிட்டோம்னாக்க இருக்குன்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும், அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்ப இங்க ஆசீத்துன்னு ஆரம்பிச்சிருச்சு, அசத் வாயுதமக்கிற ஆசீத், ஆத்மா வாயுதமக்கிற ஆசீத், இப்படி எல்லாம் ஆசீத் ஆசீத்துன்னு ஆரம்பிச்சிருச்சு. அவ்யாகிருதம் தெரிஞ்ச அவ்யாகிருதம் ஆசீத் அப்படின்னு அவ்யாக்கிரதமா இருந்ததுன்னு தானே இருக்கு. அந்த இருந்ததுன்றத வச்சுன்னு பார்க்கச்ச பின்னாடி வர சதேவ சுவாமி அதமக்கிற ஆசீத் அவத்தோவை சதஜாயத்தை எப்படின்னா, இப்போ ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஒண்ணு உண்டாருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அசத்து ஒண்ணுமே இல்லை, அதுல இருந்து இது உண்டாச்சுன்னு சொன்னாக்கா அது விபரீதமா போயிடும். ஏன்னா லோகத்துல அப்படி இல்லையே, இருக்கிற வசதி இருந்தா உண்டாருது எதுவுமே. உற்பத்திங்கிறது ஒரு வஸ்து இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வஸ்துல இருந்தா உண்டாகிறது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவா, நூலை போல் சீலை, சேலை சீலை அப்படின்னுவா, தாயை போல் சேய் அப்படின்னுவா. இப்போ நூல்ன்றது காரணம், அந்த காரணத்தை மாதிரியே சேலை இருக்கோ இல்லையோ, நூல் நூலை போல சேலை. நம்ம வந்து எந்த நூல்ல நம்ம சேலையை நம்ம பண்றோமோ, அதாவது வஸ்திரத்தை நம்ம வந்து உற்பத்தி பண்றோமோ, அந்த நூல் வடிவு தான் அந்த சேலைக்கு இருக்கும், அந்த வஸ்திரத்துக்கு இருக்கணும். இதுதான் காரியகாரணவாதமே, இதுதான் சத்காரியவாதம். என்ன அழகான ஒரு வாக்கியத்துல தமிழ்ல இருக்கு பாருங்கோ, அது மாதிரி தாய் போல் சேய் அப்படின்றோம். ஒரு குழந்தை அம்மா எப்படி இருப்பாளோ அது மாதிரிதான் குழந்தை இருக்கும், அதனுடைய சுபாவம் அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி காரணத்தை கொண்டுதான் காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், ஏன்னா காரணமும் காரியமும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால ஒரு இல்லாத வஸ்துவில் இருந்து இருக்கும் வஸ்து எப்படி உண்டாகும்? லோகத்தில் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லையே. அப்படின்னா மிருத்துன்றது ஒண்ணு இருக்கு, அந்த மிருத்துல இருந்து கடை உண்டாகுதுன்னு சொல்லணும். இப்ப மிருத்தே இல்லைன்னாக்கா அசத்து, அப்ப எப்படி இந்த கடை உண்டாச்சு அப்படின்னு கேள்வி வரும். சதோவை சதஜாயத அசத்வா இதமக்கிற ஆசீர், முதல்ல அசத்தா இருந்தது அதுல இருந்து சத்து உண்டாச்சுன்னு சொல்லணும். அப்ப இல்லாத மண்ணில் இருந்து கடம் உண்டாகுமா? அதனால அது எப்படி சரியாகும்? ஆகவே இந்த வந்து அவன் சொல்ற ஆட்சேபமே பொருந்தாதே. நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம்,
இங்க வந்து அசத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம ரூப விபாக அனர்கம். ஒரு நாமா இல்ல, ஒரு ரூபம் இல்லை, அந்த விபாகமே அப்ப இல்ல, பிரளயத செய்யல. அதனாலதான் அக்ரே சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆசீத். அக்ரே என்ன அர்த்தம்? பிரளயத்துக்கு சிருஷ்டிக்கு முன்னாடின்னு அர்த்தம். அப்ப பிரளய சமயத்துல, பிரளய காலத்துல, பிரளய காலத்துல அது மாதிரி இருந்ததுன்னு நம்ம சொல்றோம். பிரளய காலத்துல அது மாதிரி இருந்ததுன்னாக்கா அந்த பிரளய காலத்துல அசத்துன்னா என்ன? நாமரூப விபாகம் அனர்ஹம் ஆசி. இப்போ சிருஷ்டி காலத்துல சத்தா மாறிடுத்து, நாமரூப விபாக அருகமான ஆயிடுத்து. இல்லாத போனா இந்த லோகத்துல பிரிக்கவே முடியாது. உங்களுக்கு ஸ்லோகம் தெரிஞ்சிருக்கும் பாருங்க, இந்த வச்சன மண்டல பண்ணுறது வாக்கியம் இருக்கு. யதானந்திய சிந்தமானா சமுத்திரே அத்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய. நத்திய நதிகள்னா எத்தனை நதி சொல்றோம் லோகத்துல, அத்தனை நதிகளும் சமுத்திரத்தை போய் அடையிறது. அடைஞ்ச உடனே அங்க போய் பிரிச்சு சொல்லுங்க, இது கங்கா நதி, இது யமுனா நதி, இது சரஸ்வதி, இது காவேரின்னு சொல்ல முடியுமா நம்மளால? எதையுமே சொல்ல முடியாது நம்மளால. ஏன்? அதனுடைய நாமரூபம்லாம் போயிடுச்சு. இப்ப பழைய தசையில வெறும் ஜலமயமா இருக்கு அந்த இடத்துல, சமுத்திரத்துல ஜலமயமா இருக்குச்சு. அந்த நதிகளுக்கெல்லாம் பேர்லாம் ஒண்ணும் இல்லாம தான் இருக்கு. அந்த மாதிரிதான் இதை வந்து முக்தனை பத்தி சொல்றது. முக்தன் கணக்க உபாசனத்தான் விட்டுச்சுட்டான்னாக்க அவனுக்கு கர்மாவெல்லாம் விட்டுறதுதான் போயிடுறது. அதனால இந்த நாமரூபங்கள் போயிடுறது, சாம்சாரிக தசை போயிடுறது. சாம்சாரிக தசை போயிடுச்சுனாக்க முக்தது முக்தி தசை வந்துடுறது. அப்ப பெருமாள் அடைஞ்சிட்டு ஆனந்தம் அனுபவிக்கலாம்னு சொல்றதுக்கு அது வந்தது. ஆனால் இந்த உதாரணத்தை வந்து புரிஞ்சுக்கணும், இவையெல்லாம் போச்சுனாக்கா நதிகள்லாம் அந்த இடத்துல சமுத்திரத்துல ஒன்னா சேர்ந்துருச்சோம்னாக்கா அதுக்கு நாமாவும் இல்லை, அதுக்கு ரூபமும் இல்லை. அந்த மாதிரிதான் பிரளய தசையில இந்த லோகம் எல்லாம் பகவான்கிட்ட லயத்தை அடைஞ்சிடுறது. லயத்தை அடைஞ்சிட்டாக்கா அது அத்தனைக்கும் நாமரூபங்கள் இல்லை, இருக்கிறது இல்லை. அததான் இங்க சொல்றோம். இந்த இது அசத்வாயுத மக்கள் ஆசீது அப்படிங்கிற வாக்கியங்களுக்குலாம் அதுதான் சொல்லப்படுறது. அது அதே மாதிரியே இவன் வந்து இது சொல்றா, இது நைவ கிஞ்சன ஆசீத் அப்படின்றா. அக்ரே நைவ கிஞ்சன ஆசீத், கிஞ்சன ஒண்ணு கூட எதுவுமே இல்லை, நைவ ஏவகாரமா இருக்கு. அதனால மாத்தியமிகன் சொல்றான், போபனிடத்தே சொல்றது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் சூன்யோன்னுட்டு சூன்யோன்ட்டு அவன் சொல்றான் மாத்தியமிகன். அப்ப அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, அது கூட சரி, பிரளயம்தான் அது. நைவ கிஞ்சன ஆசீன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து எல்லாம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு நீ விருத்தமா இருக்கு. பரஸ்பரம் பரஸ்பரம் வியாகாதமா இருக்கிறது சொல்லக்கூடாது, விருத்தமா இருக்கிறது சொல்லக்கூடாது. உபநிடத்தை அப்படி சொல்லவே சொல்லாது. பாஷ்யகாரர் சாய்க்கிற ஆனந்தத்துல மாதா பித்ரு சஹசிரேபியோபி வத்சலதரம் அப்படிங்கிற சாஸ்திரம் அப்படிங்கிறார். அப்பா அம்மா இவாள்லாம் காட்டிலும் ஆயிரம் மடங்கு நம்ம கிட்ட வாத்சல்யத்தோட இருக்குமா சாஸ்திரம்ங்கிறது, அதுவும் நமக்கு ஹிதத்தை பண்ணணும்னுட்டே வந்த சாஸ்திரம். அப்படிப்பட்ட சாஸ்திரமானது பொய்ய சொல்லுமா, ஏமாத்துமா, விரோதத்தை சொல்லுமா, அது பரஸ்பரம் விருத்தமா இருக்கிறது சொல்லுமா, அது அது சொல்லவே சொல்லாதே. அந்த மாதிரியான சாஸ்திரம், அந்த சாஸ்திரம் நமக்கு சொல்லச்ச ஒண்ணுமே இல்லை, அப்புறம் எல்லாம் உண்டாயிடுத்து அப்படின்னு சொல்லவே சொல்லாது. ஏன்ன? இதே சாஸ்திரம் ஆத்ம நிச்சயத்துவத்தை சொல்றதுக்கு, அச்சேதனமான பிரகிருதியை கூட பிரவாக நிச்சயமா சொல்றது, எல்லாம் அந்த மாதிரி உபநிடம் சொல்லுன்னு போறதே வரிசையா, அத்தனையும் சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாக்கா அப்ப ஆத்மாக்கள் எல்லாம் கூட போயிடுறதுன்னு அர்த்தம். அப்ப பெரிய பெரிய தோஷங்கள்லாம் வந்துடும். எல்லாரும் இந்த கர்ம தத்துவன்றத எல்லாரும் ஒத்துருக்கா. கர்ம தத்துவம்னா என்ன சொல்லணும்? நாம லோகத்துல ஏன் பிறக்கிறோம்? கர்மாதீனமா பிறக்கிறோம், கர்மாதீனமா வளர்றோம், கர்மாதீனமா திருப்பி போயிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சொல்லச்ச இந்த கர்ம தத்துவம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, இவன் கணக்கிற ஆத்மா அனித்தியமா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். சர்வம் சூன்யம், எதுவுமே இல்லை, ஆத்மாவும் அனித்தியம் சொல்லணும்.
ஆத்மா அனித்தியமா போயிட்டாக்க எந்த கர்மம் ஆனாலும் திருப்பி இவன் பிறக்கிறான். இவனே போயிட்டானே இவன் கர்மா இருக்குமா? இவன் எப்படி பிறப்பான்? அந்த கர்மாதீனம் தானே பிறந்தாகணும். அந்த கர்மாவே இல்லைன்னு ஆயிடுவேன், கர்மாவே இல்லைன்னு ஆயிடும். கர்மாவும் இல்லை, அப்படி இல்லை என்ன கர்மா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாரோ கர்மா பண்ணான், யாரோ அதை அனுபவிக்கிறான். அதுக்கு பேர் ஒரு தோஷம், அது வார்த்தை பாஷ்யக்காரர் சாய்க்கிறார், அகிருத அத்தியாகமம் கிருத விப்ரநாசம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பண்ணாததனுடைய வருகை, நம்ம பண்ணலை ஆனால் அது வந்துடும், பண்ணிடுது நாசமாயிடும், இது தோஷம். யாரு தப்பு பண்ணானோ அவன் அந்த தப்பை அனுபவிக்கணும், யாரு தப்பு பண்ணலையோ அவன் வந்து சுகத்தை சுகமா இருக்கணும். இப்ப ஆத்மா அனித்யம் சொல்லிட்டாக்க அந்த கர்மாக்கள்லாம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா சிருஷ்டிக்கு கர்மா தானே முக்கியம். இப்ப அந்த கர்மாக்கள்லாம் யாருக்கு யாருக்கிட்ட போகும் அது கர்மான்றது? நீ என்ன சொல்ல போறது சமாதானம்? அதனால நைவகிஞ்சன ஆசி அப்படின்னு சொன்னாக்க அதுவும் பிரளய தசை, அந்த பிரளய தசையில சூக்ஷமா இருக்குன்றதுதான் ஒத்து இருக்கும், சூழமா எதுவும் கிடையாது. பிரமாள் நித்தசூரிகள் முக்தாள் அப்ராகிருதமான மண்டலம் பரமபதம் இவைகள் தான் நித்தியமா அங்க இருக்கு, சுரூபம் மாறாம அப்படியே இருக்கு, சூழமாவும் தெரிகிறது எல்லாம். ஆனால் இந்த சிருஷ்டி பிரளயம் இவைகள்லாம் அப்ராகிருதமான விஷயத்துல போகாது, பிரகிருதி விஷயத்துல தான், பிராகிருத சம்பந்தம் பிரகிருதி மண்டலம் அதுல கொண்டுதான் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும்ன்றதுனால அந்த விஷயத்தை கொண்டு பார்க்கணும். அதனால இந்த பிரகிருதி மண்டலத்துல எல்லாம் அப்படியே இருந்துருக்கு, பழைய திசையில சூக்ஷமா இருக்கும். இந்த சிருஷ்டி திசையில ஸ்தூலமா மாறிடும். அதனால இது வந்து அசத்வாயிரமக்ராசி அப்படின்னு சொன்னா அது கூட பிரளயத்தை தான் சொல்றது. இந்த மாதிரி நைவகிஞ்சனாசி சொன்னாக்க அதுவும் பிரளய திசையே சொல்றது, ஏன்னா அக்ரேன் வேற இருக்கு, அக்ரேன்னா சிருஷ்டிக்கு முன்னாடின்னு அர்த்தம், நைவகிஞ்சன ஆசி அப்படின்னா அதுவும் பிரளய திசையை தான் சொல்றது. சரி அப்படியானாக்க அவ்யாகிருதம் நீ சொல்ற, என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற அவ்யாகிருதம் அப்படின்னாக்கா அந்த அவ்யாகிருதம் கூட சரி வியாகரணம் பண்ணப்படாதது, வியாகரணம் பண்ணப்படாதது, அந்த வியாகரணம் பண்ணப்படாததாக இந்த பிரகிருதி மண்டலமானது இருந்தது அப்பொழுது சூக்ஷ்ம திசையா. விபஜனம் இல்லை, விபாகம் இல்லை, நாமரூப விபாகம்ன்றது அப்ப இல்லை, நாமரூப விபாகமே அப்ப இல்லாததுனால அதை இங்க சொல்றது. ஆனால் அங்க நாமரூப விபாகம் இல்லாத இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா பிரம்மாத்மகமா இருந்ததுன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக எம்பெருமான் இருக்கான், எல்லா உபரிடத்தை அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, எல்லா உபரிடத்தை அப்படி சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா ஒருத்தன் நான் இப்போ அந்த உதாரணம் சொன்ன பாருங்கோ, ஒரு மனுஷன் இருக்கான், ஒரு மனுஷன் இருந்தான்னாக்க பிறக்கச்சே குழந்தை, அப்புறம் பாலகன், அதுக்கப்புறம் யவனம் யுவகன், அதுக்கப்புறம் அவன் வந்து விருத்தனா போறான்னு சொல்றோம். இப்போ அந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா கணக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து புரிஞ்சுக்கோங்க, என்ன அழகான உதாரணம் எம்பெருமான் சாய்க்கிறது. ஆத்மா கணக்க அந்த உடம்புல இல்லை, ஆத்மா உடம்புல இல்லை என்ன, இது குழந்தைன்னு சொல்ல முடியுமா, அல்லது பாலகன் சொல்ல முடியுமா, அல்லது யவனாவஸ்தையில் இருக்கக்கூடிய யுவகன் இளைஞன் அப்படின்னு சொல்ல முடியுமா, அல்லது இவன் விருத்தன் வயோவிருத்தன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதே, எதுவுமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இது அத்தனையுமே அந்த ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கிற பரிணாமம் தான் இந்த சரீரத்துல பரிணாமங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஆத்மான்னு போயிட்டான்னாக்கா தேக வியோகம் ஆயிடுச்சுன்னாக்கா அந்த சரீரம் அந்த சமயத்திலேயே மாற ஆரம்பிச்சிருக்கு, விசாரம் வந்துடுறது. என் உடம்புல நான் இருக்கிறனோ, நான் இருக்கிற பரிணாமம் தான் இந்த உடம்புல உடம்புன்னே பேரு அப்படிங்கிற பெருமானார், நான் இருக்கிற பரிணாமம் தான் அந்த உடம்புக்கு உடம்புன்னு பேரு. இப்போ இந்த உடம்புல நான் இருக்கிற பரியந்தம் தான் இந்த உடம்புக்கெல்லாம் பரிணாமங்கள்லாம் இருக்கும். எப்படிப்பட்ட பரிணாமம்? இந்த நாராயணன் அப்போ குழந்தையா இருந்தான், இப்ப வாலிபனா இருந்தான், இப்ப கிழவன் ஆயிட்டான் அப்படின்னுட்டு ஒரு விவகாரம் வருது. இல்லாத போனா என்னுடைய உடம்புன்னே வராது. அந்த எப்போ அந்த ஜீவன்
பிரிஞ்சுடுறானோ இந்த உடம்பு விட்டு, அப்பவே அந்த சரீரம்ன்றதே போயிடுறது. பாத்துக்கோங்க, சரீரம்ன்றதே போயிடுறது. சரீர வாட்சியே கிடையாது. ஏன்னா உபச்சாரத்தினாலதான் சுவாமியுடைய திருமேனி அப்படின்னு சொல்றோம். அந்த சுவாமியுடைய திருமேனின்றது அந்த சுவாமி இருந்த பரியந்தம் தான் திருமேனி. சுவாமி பரமபுரிஷ்டர்னா அந்த சரீரம்ன்றதே வராது. அதனால என்னாச்சு, இப்ப சரீரம்னு சொல்றது, அந்த சரீரத்துல இந்த பரிணாமங்கள்லாம் வருது, மாறுறது அப்படிங்கிறதுலாம் யார் சொன்னாலும் சரி, அது உள்ளுக்குள்ள ஒரு ஆத்மா இருந்தாதான் அதுக்கு முடியும். அந்த அந்தராத்மாவா எம்பெருமான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால நீ சத்து அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்துல பரமாத்மா உள்ள இருக்கான், அசத்துன்னு சொன்னாலும் பரமாத்மா உள்ள இருக்கான், அவ்யாகிருதம்னு சொன்னாலும் பரமாத்மா உள்ள இருக்கான். அந்தரியானியா எல்லா வஸ்துக்கள்லயும் அந்தரியானியா எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கிறதுனால இது அத்தனையுமே இந்த மாதிரி சொல்லப்பட்டதா ஆயிடுறது. அதனால எங்களுடைய சித்தாந்தம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவா சொல்ற யாரு சாங்கன் சொல்ற சித்தாந்தமானது இங்க சொல்லப்படவே இல்லை. அதனால இப்படிதான் விஷயத்தை பார்த்துக்கணும். ஆகவே இந்த காரணத்துவாதீனத்துல இந்த மாதிரிதான் அர்த்தம் வருது. சாங்கன் சொல்ற அந்த சிருஷ்டி தத்துவன்றது இங்க சொல்லப்படலை. வேற என்ன சொல்றது அப்படின்னாக்க, நம்ம சித்தாந்தத்துல சொல்லப்பட்டது தான் சொல்றது அப்படின்னுட்டு இந்த இதுக்கு அர்த்தம். இப்போ ஸ்லோகத்தை இப்ப பார்த்தா புரியும். இதமிதி விளையாவஸ்தாத்திரமுத்தம் நைவாசி விளையபரம் சூன்யதாதேர்நிஷேதாது சர்வஸ்யாவ்யாகிருதத்வம் விபஜன விரஹாத் தாதிருஷாவஸ்தத்தத் திரவ்யஸ்தோமாந்தராத்மா ததிஹ சதசதவ்யாகிருத யுக்திவாச்சியம் அப்படின்னு ஸ்லோகத்தில் இது அத்தனையும் சங்கரிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆசீத் அக்ரே சு அசத்வா, அசத்வா இதம் அக்ரே ஆசீத் அப்படின்னு வாக்கியம். அது இதோ இப்ப பாக்குறமே இந்த பிரபஞ்சம் அனைத்துமே எப்படி இருந்தது, அசத்தாக இருந்தது அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம் தெரியுமா, பழைய காலத்துல அப்படி இருந்தது. ஏன்னா அசத்வா இதம் அக்ர ஆசீத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதம் அப்ப பாருங்க, இதம் பரிதிருஷ்யமான ஜெகத்து, இந்த இப்ப பார்க்கக்கூடிய ஜெகத்தானது அப்பொழுது அசத்தாக இருந்தது. அதே மாதிரி சதைய சௌமியதம் அக்ர ஆசீத் அப்படின்னு இருக்கு. அப்ப சதைவ என்னக்கா என்ன அர்த்தம், சச்சத்த வாக்கியம் பரமாத்மா. அப்ப பரமாத்மாவாக இருந்ததுன்னு சொல்லணும். அப்ப பரமாத்மாவாக இருந்ததுன்னா அச்சேதனமும் சேதனமும் ஒன்னா போயிடுச்சுன்னு அர்த்தமாயிடும். அப்ப தர்மசாங்கரியம் வந்துடும், அது தவறு. அதனால இந்த சச்சப்த வாக்கியமான பிரம்மமா இருந்ததுன்னா என்ன அர்த்தம், பிரம்மத்துல சூக்ஷமா இவைகள் தான் ஒட்டின் இருந்தது அப்படின்னு அர்த்தம் வருது. அதுதான் இங்க ஆசீத், அசத்வா ஆசீத், அக்ரே ஆசீத், இதம் ஆசீத், ஏவ அப்படின்னு அதெல்லாம் இருக்கு, இதனே ஆசீத் அப்படின்னு இருக்கு. அப்படி சொன்னதுனால இவைகள்லாம் அந்த சமயத்துல இருந்தது அப்படின்னு அர்த்தம். அதனால இது எதை சொல்றது என்ன, விளைய அவஸ்ததா மாத்திரம் முக்தம், விளையம் பிரளயம், பிரளய ரூப அவஸ்ததா அவஸ்தா பண்ணம், அந்த அது உண்டிதான் மாத்திரம், பிரளயாவஸ்தையை உண்டு இங்க சொல்றக்கு. விளையம் விசேஷமா லயிக்கிறதுன்னு அர்த்தம். லயிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், ஒரு கடமானது மண்ணா மாதிரி மண்ணில் போய் லயிச்சுடுறது இல்லையோ, அந்த மாதிரி இது கடம் எல்லாம் சாவயவம் அது லயிச்சுடுறது. அதே பிரகிருதின்றது நிறவயவம், அது போய் பெருமான் கிட்ட லயிச்சுடுறதுன்னு அர்த்தம். அதனால அதுதான் சொல்றது. அது நீ சொல்ற மாதிரி அத்தியந்த அபாவம் இல்லை, பரமாத்மா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அது இல்லை, இங்க இருந்தது இப்பவும் இருக்கு, அது சூக்ஷமா இருக்குது அந்த சமயத்துல, அது பிரளய திசையில அதனால சூக்ஷமா இருக்கு, தசையை தான் சொல்றது அது. அதனால அசத் ரூப தொன்றது சுச்சதா சுச்சமா இருக்குதுன்றது கிடையாது. மான் இது முயல் கொம்பு இல்லைன்னு சொன்னோம், இப்போ முயல் கொம்பு இல்லைன்னா அத்தியந்த அபாவம் அசத்து, அந்த மாதிரி இங்க கிடையாது, அது இல்லை, அது இல்லை இந்த இடத்துல. அதே மாதிரி நைவாசி நைவேக கிஞ்சன அக்ர ஆசீத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இக இங்க கிஞ்சன அக்ரே நைவாசி அக்ரே, சிருஷ்டிக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லையே,
எதுவுமே இல்லையே, கிஞ்சன நெய்வாசி எதுவுமே இல்லைன்னு சொல்லப்படுறது. அந்த வாக்கியத்து கூட இதுவும் பிரளயம்தான், பிரளயம்தான். ஏன் அப்படின்னாக்கா சூன்யதாதே நிஷேதா. ஏன்னா சூன்யன்றது கிடையவே கிடையாது. ஏன்னா பிரத்யக்ஷாதி விரோதம், லோகத்துல வந்து சூன்ய தத்துவம்னு உங்களால சொல்லவே முடியாது. சூன்ய தத்துவம் லோகத்துல ஒண்ணு கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் ஏதாவது ஒரு வஸ்து இருந்துட்டே இருக்கு. இப்ப இதே வைசேஷிகன் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்னு சொல்லியே ஆகணும் அவனுக்கு. ஏன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் சர்வஜ்ஞனா இருக்கான் அவன் அப்படியே அனுமானத்தினால சாதிக்க பார்க்கிறான். ஆக அவன் சிருஷ்டியை ஒத்துட்டு இருக்கான், அது வந்து அசத்காரியவாதமா ஒத்துட்டு இருக்கான். அப்படி ஒத்துண்டா கூட அவன் ஈஸ்வரன் ஒருத்தன் ஒத்துட்டு இருக்கான் இல்லையோ, அதனால ஏதோ ஒரு வஸ்து இருந்துட்டே இருக்கு. அது ஏதோ ஒரு வஸ்து இருக்கிறதுனால எல்லாம் கிரமமா வருது. அதனாலதான் அவன் என்ன பண்றான்னாக்கா, வைசேஷிகன் நம்ம ஆத்மாக்கள்லாம் இருக்காளோ இல்லையோ, அவளுக்குலாம் ஞானமே ஆகந்து கொண்டுட்டான். ஆகந்து கொண்ட வரும் போகும் ஞானம், நம்மளும் எப்பொழுதும் ஞானம் இருக்குன்றோம். தனபுரி ஞானம்லாம் எப்பொழுதும் இருக்குன்றோம். அவன் என்ன சொல்றான், ஆகந்துகம் ஆகந்துகம் எப்படி அப்படின்னா, நீ கணக்கா வந்து எப்பொழுதும் ஞானம் இருந்ததுன்னாக்கா கட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான், தூங்கி எழுந்திருக்கிறான். என்னடா எப்படி எப்படி பார்க்கணும், எழுந்திருக்கவே இல்லையே அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப அவன் என்ன சொல்லுவான், அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன், என்ன நடந்தே எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். இப்ப அவனுக்கு ஞானம் இருந்தா அவனுக்கு தெரியாம இருக்குமா, அதனால அவனுக்கு ஞானமே கிடையாது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், அப்படி கிடையாது, இவனுக்கு ஞானம் இல்லைன்னாக்கா நேத்தி நடந்ததெல்லாம் எப்படி இவன் சொன்னான், இன்னைக்கு ராத்திரி நான் நான் தூங்கிடுறேன், காத்தாடி இருந்தவன நான் என்ன சொல்ல போறேன், நேத்து இது இது நடந்தது, வித்யாபீடம் போனேன், இந்த பாடம் பார்த்தோம், காரணத்துவ அதிகாரம் சேச்சோம் அப்படின்னா நமக்கு வரது இல்லையோ. அந்த ஞானம் எப்படி வந்தது, உனக்கு தெரியல எனக்கு தெரியல அப்படின்றதுனால இல்லையன்னு சொல்லக்கூடாது. அது அந்த சமயத்துல இருந்தது, அகம் 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 இருக்குது. நமக்கு கர்மாதீனமாக நமக்கு அது ஞாபகம் வரல, அவ்வளவுதான் அந்த சொல்லப்படுறது. ஆகவே இந்த இடத்துல ஆத்மா சூன்ய தத்துவன்றதே ஒண்ணு கிடையாது. யார் இவன் சொன்னாலும் இல்லையோ வைசேஷிகன், வைசேஷிகன் சொல்ற சூன்ய தத்துவன்றது ஒண்ணு வரவே வராது. அது மாதிரி அவன்தே வராதுன்னு சொல்லிட்டோம்னாக்க பௌத்தம் சொல்றது வருமா, அது வராது. அது அதனால நைவாசி கிஞ்சது இத்தியாதிபி, அதுவும் என்ன சொல்றது அப்படின்னாக்க இதே விஷயத்துதான் சொல்றது. அதுவும் அந்த பிரளய விஷயத்தை தான் சொல்றது, நைவாசித்தி பிரளயபரம், பிரளயபரம் பிரளயத்தை தான் சொல்றது. அது ஏன்னா சூன்யதாதே நிஷேதா, சூன்யமா இருக்குது எல்லாம் அப்படின்லாம் சொல்றீங்களோ இல்லையோ, அது நிஷேதிக்கப்படுறது. ஏன்னா திரவிய ஸ்வரூப விநாசமே பிரளயம் அவன் சொல்றான், வைசேஷிகன் திரவிய ஸ்வரூபமே போயிடுறது அப்படின்னு அவன் சொல்றான். அது மாதிரி மாத்தி வைக்கணும், திரவிய ஸ்வரூபமா, ஸ்வரூபம் ஒண்ணு இருந்தாதான் பொறுத்துக்கு, அதுவே கிடையாது, அதனால எதுவுமே இல்லைன்னு அவன் சொல்லுவான். இப்படி சொல்றதெல்லாம் எல்லாம் போயிடுறது. அது அது ஏன் போறது, அவன் சொல்றதெல்லாம் எப்படி ஒத்துக்கல அப்படின்னா, நம்ம லோகத்துல பிரத்யக்ஷமா பார்த்துட்டு இருக்கோம், பிரத்யக்ஷமா பார்க்கிறோம். பிரத்யக்ஷமா பார்க்கிற சமயத்துல இப்போ ஒருத்த வந்து தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல நாம எல்லாம் நேர பார்க்கிற சமயத்துல அந்த தூங்குறவனுடைய சுபாவங்கள், அவனுடைய சுவாசம் எப்படி இல்லாம அவனுடைய சுரூபம் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம பார்த்துதான் இருக்கோம், இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால இந்த வந்து சர்வசூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த நைவேக கிஞ்சன அக்ரஆசீதன்ற வாக்கியத்துக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க என்னன்னாக்க பிரளயம் தான் அங்க சொல்றது, பிரளய தசை தான் அங்கேயும் சொல்லப்படுறது. சரி அப்படின்னாக்க அவ்யாகிரத தோன்றது எப்படி, முதல்ல ஒண்ணுமே இல்லை, நாங்க சாங்கியம் சொல்ற பட்சத்திரமான அது வரும் அசேதன இதுல, அதுக்கு நீ என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அது விபஜன விரகம், விபஜனம் இல்ல, சர்வசிய அவ்யாகிருதம், எல்லாமே அவ்யாகிருதம், வியாகரணம் பண்ணப்படாதது அப்படின்றது. என்ன அர்த்தம்னாக்கா அங்க வந்து விபஜனம் இல்ல, நாமரூப விபஜனம் இல்லை, அந்த விவாகம் இல்லாததுனால இந்த மாதிரி இருக்காது. அது வந்து உபனிடத்தை அது சுருடுப்படுத்துது, எல்லா அர்த்தத்துக்குமே காரண அவஸ்தையை சொல்றதுக்கோசம், காரணாவஸ்தையை சொல்றதுன்றது தான் அவ்யாகிருத அவஸ்தைன்றது. இதான் அசத் அப்படின்னா பழைய அவஸ்தை,
அவ்யாகிருத அவஸ்தைன்றது காரண அவஸ்தைன்னு சொல்லுவோம். காரண நிலை, காரண நிலையில இருக்கிறதுனால அது அந்தத்துல சொல்லப்படுறது, அது வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால விபாகமே இல்லை அப்போ, அதுதான் சொல்றது அது. அதனால தப்பு தஸ்மாத்து அந்த காரணத்தினால ஈக இந்த காரண வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, சிவவாயமான பூதான் ஜாயந்தேன் சத்தேதம் தரிசியாக்கிரம் ஆசீர் அசத்வாயுதம் அக்ர ஆசீர் மாதிரி எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. இந்த வாக்கியங்களோட சமுதாயத்துல தாதிருஷ அவஸ்த சத்த திரவிய ஸ்தோமாந்தராத்மா, அந்தந்த வஸ்துக்கள் அந்தந்த வஸ்துக்களினுடைய அவஸ்தைகள் நிலைகள், அந்த நிலைக்கு வந்து இது அந்தராத்மாவா இருக்கான். ஸ்தோமன்னாக்க சமூகம் சமுதாயம் அர்த்தம். அந்த அந்தந்த வஸ்துக்களுடைய சமுதாயம் இருக்கே அனைத்துக்கும் அந்தராத்மாவாக இவன் இருக்கிறான். இப்படி இவன் அந்தராத்மாவாக இருக்கிறதுனாலதான் எல்லாமே சித்திக்கிறது, எல்லாமே சிருஷ்டிக்கப்படுறது, எல்லாத்திலையும் உள்ள போகுது இருக்கிறதுனால இங்க அந்தராத்மா சப்தத்தினால இதை மாதிரி சொல்றது. அதனால எல்லாத்திலையும் பரமாத்மா தான் காரணமா இருக்கான்னு சொல்லணும். பரமாத்மாவை தவிர்த்து வேற யாரும் இருக்கான்னு சொல்ல முடியாது, அல்லது வெறும் பிரதானம் தான் காரணம்னு சொல்ல முடியாது. அவன் சொல்றதும் அது தப்பு, அது சாங்கியம் சொல்றதும் தப்பு, வைசேரியன் சொல்றது தப்பு, பௌத்தன் சொல்றதும் தப்பு. சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம சித்தாந்தத்துக்கு அனுகூலமாக சொல்லப்பட்டது. அதனாலதான் வந்து இது கீதா பாஷ்யத்திலும் சாய்க்கிறார். என்ன அப்படின்னாக்கா நம்ம சித்தாந்தத்துல நேத்தியம் தானத்தையும் சொல்லிட்டு நினைக்கிறேன். வந்து இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, அபாவம்னு ஒண்ணு சொல்றோம், இல்லாமன்றதே ஒண்ணு கிடையாது. நம்ம சித்தாந்தத்துல இல்லைன்றதே கிடையாது, இல்லைன்றது எது இல்லைன்னு சொல்றோமோ இல்லையோ அபாவம்ன்றது, அது கூட பாவவஸ்து தான் நம்ம சித்தாந்தம். பாவாந்தர அபாவவாதிகள் நாம் எல்லாரும். எப்படி அப்படின்னா இப்ப கடம் இருக்கு, அப்ப கடம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி கடம் இல்லையே அப்படின்னா அஸ்தம் தான். கடம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அது காரண திசையில மண்ணா இருந்தது, இதுக்கு கடத்தினுடைய பிராகபாவம் பேரு, கடத்தினுடைய பிராகபாவம் பேரு. சரி, கட அத்தியந்த பாவம், கடம் உடஞ்சி போயிடுத்து அப்படின்னா அப்போ கடத்தினுடைய துவம்சம்னா கபாலம் பேரு, கோடு கூட உடஞ்சி போயிருது, அந்த தசையை அடைஞ்சு கொடுத்தாது. அது மாதிரி மண் இருந்தது காரணம், அதுக்கு கடமா மாறிடுச்சுனாக்க அதனுடைய துவம்சம் தான் கடமா மாறிடுச்சு. இப்படி அபாவம்ன்றதே ஒரு பதார்த்தம் நமக்கு கிடையாது. அதனாலதான் பிரகிருதின்னு சொல்றோம், அது மகத்தா மாறுது, மகத்தா அகங்காரமா மாறுது, அகங்காரம் மூலிமா பிரியுது, அதுலேருந்து இந்திரியங்கள் உண்டாருது, அதுலேருந்து தன்மாத்திரைகள், இப்படிலாம் நம்ம சொல்லிட்டு போறோம் சித்தாந்தம். இவைகள் எல்லாமே ஒரே வஸ்து, அது ரொட்டீன் மாறிண்டே இருக்குது. அப்படி மாறுறதுனால எல்லாமே நம்ம சித்தாந்தத்துல பாவ வஸ்து தான். அதனால சூன்யங்கிறதே ஒண்ணு கிடையாது, அசத்துங்கிறதே ஒண்ணு கிடையாது. அசத்துன்னு சொல்றது என்னன்னாக்க லோகதிருஷ்ட விவகாரத்தினால சொல்லப்படுது. லோகத்துல நாம் இப்படி பார்த்துட்டு இருக்கோம், அசத்துன்ற விவகாரம் இருக்கு லோகத்துல, அதுக்கு இந்த பிரளய தசை தான் சொல்லப்பட்டதா இருக்கு. ஏன்னா சத்து அப்படின்னாக்கா இருக்கிறது, அசத்துனாக்கா இல்லைன்னு சொல்லணும். அது எப்படி இல்லைன்னா சுரூபம், அது வந்து ஸ்தூலமா இல்லை, அந்த மாதிரி அசத்து சொல்லிட்டு போகலாம். மற்றபடி நீ சொல்ற மாதிரி இல்லை. ஆக அந்த பூர்வபக்ஷம் சொல்றதுன்றதே இங்க சித்திக்காது. சாங்கிய பட்சத்தை இந்த ஸ்லோகத்துல கண்டிச்சுட்டு நம்ம சித்தாந்தம் ஸ்தாபிச்சார் பாருங்க. ஆசீத்ச்சனேத்யாத்யபிலயபரம்யாவஸ்தத்தோமாந்தராத்மாதிஹசதவியாக்ருதத்வம்திரவ்யஸ்தோமாந்தராத்மாதிஹசதவியாக்ருதாத்யுக்திவாச்ய. இப்படி சத்து அசத்து அவ்யாகிரதம் இவர்களுக்கெல்லாம் அந்த பதங்களுக்கு வாச்சன் வாச்சியனா இருக்கணும் எம்பெருமான் தான், இப்படிதான் அர்த்தம்னுட்டு சொன்னார். பரிகாச்சியதின் ஆஜகன்யான் குணசாரணே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.